உத்திரிக்கும் ஆன்மாக்கள் வணக்க மாதம் நவம்பர் 14 நாள். உத்திரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுவது தேவமாதாவுக்கும் மற்ற மோட்ச வாசிகளுக்கும் பிரியமுள்ள புண்ணியமாம் என்று காண்பிக்கிற விளக்கமாவது. தியானம். நமது ஆண்டவரான சேசு கிருஷ்ணாதர் சுவாமி நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு சாகிற தருணத்தில் தம்முடைய திவ்ய மாதாவை மனுஷருக்கு தாயாராக கொடுத்தார் என்றும் மனுஷரை அவளுக்கு பிள்ளைகளாக கட்டளையிட்டார் என்றும் யாவரும் அறிந்த பரம சத்தியமாமல்லவோ? அப்போது மரிக்க போகிற சர்வ வல்லபமுள்ள சுவாமி தமது திவ்ய மாதாவின் இருதயத்தில் மனுஷர் பேரில் மட்டற்ற அன்பையும் பட்சத்தையும் வைத்தார் என்கிறதற்கு சந்தேகமில்லை. ஆனதினாலே எக்காலமும் எந்நாடும் எஜ்ஜாதியும் வயதுமுள்ள கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஏகோபித்து ஒரே மனப்பட்டு தேவமாதா தங்களுக்கு தாயார் என்று அவரை கொண்டாடி புகழ்ந்து வணங்கி நேசித்து கொண்டு வருகிறார்கள். அவரோவெனில் மனுஷர் எல்லாரும் தமக்கு பிள்ளைகள் என்று அவர்களை நேசித்து பேணி தாபரித்து அவர்களுக்கு எவ்வித உபகார சகாயங்களையும் பண்ணிக்கொண்டு வருகிறார் என்பது உச்சி பகலிலும் தெளிந்த சத்தியமாம். தாயானவள் தாம் பெற்ற குழந்தையை மறப்பாளோ என்ன? இவ்வுலக தாய் தன் குழந்தையை மறந்து போனாலும் தேவ மாதாவானவர் தமது பிள்ளைகளாகிய மனுஷரை ஒருபோதும் மறக்கவும் மாட்டார். அவர்களுக்கு நன்மை செய்யாதிருக்கவும் மாட்டார். எல்லா மனுஷருக்கும் தேவ மாதா தாயார் என்றால் உத்திரிக்கிற ஆத்துமாக்களுக்கு விசேஷமாய் அவரே தாயார் என்று எண்ணவும் வேணும், சொல்லவும் வேணும். அது எப்படி என்றால், அந்த ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுக்கும் சேசு கிறிஸ்துநாதருக்கும் மிகவும் பிரியப்பட்டு இஷ்டப்பட்டு இஷ்ட பிரசாதத்தால் நிறையவும் பட்ட ஆத்துமாக்கள் ஆகையால் அவர்களை தேவ மாதாவானவர் மிகவும் நேசிப்பார் என்கிறது தப்பாது. மேலும் தாயானவள் வருத்தப்பட்டு நோகிற தன் குழந்தைக்கு அதிகபட்சம் காண்பிப்பார் அல்லவோ? அது அப்படி இருக்கையில் எவ்வித வேதனைகளையும் அனுபவிக்கிற உத்திரிக்கிற ஆத்துமாக்களுக்கு தேவ மாதாவானவர் அதிக தயவையும் பட்சத்தையும் காட்டுவார் என்று சொல்ல வேண்டும் அல்லவோ? அந்த ஆத்துமாக்களோ வென்றால் தாங்கள் படுகிற கடின வாதைகளில் இருந்து தங்களுடைய தாயாரான தேவமாதாவின் இடத்தில் அபய சத்தமிட்டு மகா பக்தி நம்பிக்கையோடு தங்களுக்கு உதவியாயிருக்க வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டு வருவார்களாம். அவர்கள் தேவமாதாவினுடைய பிரதாபமுள்ள நாமதேயத்தை சொல்லும்போது அவர்களுடைய வருத்தங்கள் அமரும், வேதனைகள் குறையும், ஆக்கினைகள் தணியும், மோட்ச பேரின்பம் துவக்கும். தேவமாதாவானவர் உத்திரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் வைத்த பட்சம் வீணான பட்சம் அல்ல. இந்த பட்சத்தின் நிமித்தம் தமது வல்லபமுள்ள மன்றாட்டால் சர்வேஸ்வரன் அறிந்த பிரகாரமாய் கணக்கில்லாத ஆத்துமாக்களை உத்திரிக்கிற ஸ்தலத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணுவார் என்று வேத சாஸ்திரிகள் நிச்சயித்து சொல்லுகிறார்கள். ஆயினும் மற்ற எண்ணிறந்த ஆத்துமாக்கள் தேவ நீதிக்கு விசேஷ பரிகார கடனை செலுத்த வேண்டுமென்கிறதினாலே இந்த பரிகார கடன் தீர்ந்த பிற்பாடு மாத்திரமே உத்திரிக்கிற ஸ்தலத்தை விட்டு ஈடேறுவார்கள். மனுஷர் இந்த கடனுக்கு உத்தரவாதம் பண்ண கூடுமாகையால் அதுக்கு தக்க தங்களுடைய ஜப தப தான தர்மங்களை ஒப்பு கொடுப்பார்களேயாகில் அது தேவ மாதாவுக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கும்! அது எவ்வளவென்றால், வியாதியாய் கிடந்து வருத்தப்படுகிற குழந்தைக்கு எவராவது மருந்து கொடுத்து அக்குழந்தையை குணமாக்கினால் அதனுடைய தாய்க்கு எவ்வளவு பிரியம் இருக்குமோ அவ்வளவு ஆத்துமாக்களுடைய பரிகார கடனை தீர்க்க வேண்டியவைகளை செய்வோமாகில் தேவமாதாவுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆனதால் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் எவ்வளவு அதிகமாய் பக்தி வைப்போமோ அவ்வளவு அதிகமாய் தேவ மாதாவானவர் நமது பேரில் தயவாய் இருப்பார் என்கிறதற்கு சந்தேகமில்லை. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவளாயிருக்கிற
தேவ மாதாவானவர் உத்திரிக்கிற ஸ்தலத்துக்கும் ராக்கினியா இருக்கிறார் என்று சொல்ல வேண்டியதாகும். ஆனால் அவர் அந்த வேதனை நிறைந்த ராஜ்யத்தில் செலுத்தி கொண்டிருக்கிற செங்கோன்மை தண்டனை இடுவதற்கல்ல, கிருபை பொழியும் செங்கோன்மைதான். கொடும் காய்ச்சலோடு வருத்தப்படுகிறவர்களுக்கு குளுமையான தண்ணீர் எவ்வளவு ஆறுதல் கொடுக்குமோ, வருத்தப்படுகிற அந்த ஆத்துமாக்களுக்கு தேவ மாதாவினுடைய தயவு அவ்வளவு ஆறுதல் தரும். தம்முடைய பிரதாபமான திருநாட்களிலே அவரே உத்திரைக்கிற ஸ்தலத்தில் இறங்கி அநேக ஆத்துமாக்களை தம்முடைய மன்றாட்டினாலும் பேறுபலன்களினாலும் சுகித உதவியினாலும் மீட்டு மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார் என்று பேர் பெற்ற சாஸ்திரியான ஜேர்சோனியுஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார். தமது பேரில் அதிக பக்தியும் நம்பிக்கையும் வைத்து தமது உத்திரியத்தை தரித்து அதோடு செத்தவர்களுடைய ஆத்துமாக்களை விசேஷமாய் தாமதமின்றி உத்திரிக்கிற ஸ்தலத்திலிருந்து புறப்பட பண்ணுவார் என்று மூன்றாம் இன்னோசென்சியுஸ் என்ற அர்ச்சிஸ்ட பாப்பானவர் எழுதி வைத்தார். பழைய வேதத்திலே ராணியான எஸ்தேர் என்கிறவள் கொடிய தீர்வைக்குட்பட்டிருந்த தம்முடைய ஜனங்களுக்கு மீட்பை அடையத்தக்கதாக பெரிய ராஜாவாயிருந்த அசுவெருஸ் என்பவரிடத்தில் மனு பேச வந்தாளாம். அவளை கண்டு ராஜாவானவர் சந்தோஷப்பட்டு சொன்னதாவது, ராணியான எஸ்தரே, உமக்கு என்ன வேண்டியது? நீ கேட்கிறது ஏதென்று சொல்லு, என்னத்தை கேட்பாயோ உனக்கு அளிக்கப்படும் என்றார். அப்போது ராணியான எஸ்தேர் என்பவள் தன்னுடைய ஜனங்களுக்கு விதித்த ஆக்கினியில் இருந்து அவர்களை தாபரித்து ரட்சிக்க வேண்டும் என்று மன்றாடினாளாம். அவளுடைய மன்றாட்டுக்கு ராஜா இறங்கி அந்த ஜனங்களை மீட்டு காப்பாற்றினார் என்று வேத புத்தகங்களிலே எழுதியிருக்கின்றது. இந்த பிரகாரமாய் ராக்கினியான தேவமாதாவானவர் ராஜாதி ராஜனாகிய தம்முடைய திவ்ய குமாரனை மன்றாடி தமது பிரஜையான உத்தரிக்கிற ஆத்துமாக்களை அவர்களுக்கு விதித்த ஆக்கினியிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார் என்று சொல்ல வேண்டியதாகும். மேலும் தேவமாதாவை துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே என்று தினந்தினம் பிரார்த்தனையிலே எல்லோரும் வாழ்த்தி கொண்டு வருகிறார்களே, அப்படி இருக்க உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் துன்பப்படுகிறதை போல இவ்வுலகத்தில் துன்பப்படுவாருண்டோ? இல்லை என்றால் தேவமாதாவானவர் அந்த ஆத்துமாக்களுக்கு விசேஷ தேற்றரவாயிருந்து ஆறுதல் வருவிப்பார் என்று கூற கடவோம் அல்லவோ? ஆனதால் அவரை நோக்கி, ஆண்டவளே, ராக்கினியே, தாயாரே, நாங்கள் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் கிடக்கும் போது எங்களுக்கு தேற்றரவாயிருப்பீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் என்பீர்களாக. கடைசியிலே மோட்சவாசிகளும் காவலான சம்மனசுகளும் மற்ற சமஸ்த சம்மனசுகளும் உத்திரிக்கிற ஆத்துமாக்களை மிகவும் நேசிக்கிறார்கள் என்பதும், அவர்களுடைய வேதனைகள் முடிய வெகுவாய் விரும்புகிறார்கள் என்பதும் நிச்சயமாகையால் தங்களாலே ஆன மட்டும் அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி பண்ணுவார்கள். அதனால் இன்னும் இவ்வுலகத்திலே சஞ்சரிக்கிற நாம் அந்த ஆத்துமாக்களின் பரிகார கடனை நம்முடைய பிரயாசத்தால் தீர்த்து அவர்களை மோட்சத்துக்கு சேர்ப்பிக்க விரும்புவோமாகில் அந்த மோட்சவாசிகள் எல்லோரும் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்றும், நமது பேரிலே எவ்வளவு பட்சமாயிருப்பார்கள் என்றும், அதனாலே நமக்கு எவ்வளவு சகாயம் பண்ணுவார்கள் என்றும் சொல்லக்கூடும் தன்மை அல்லவே? ஆனதால் அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் செய்கிறதெல்லாம் தேவ மாதாவுக்கும் அர்ச்சிஸ்டவர்களுக்கும் பிரியப்படுவதுமல்லாமல் அவர்களுடைய விசேஷ ஆதரவை நமக்கு பெருவிக்கும் என்றும் அறிய கடவீர்களாக. புதுமை நவம்பர் 14 நாள் ரோமை என்னும் மாநகரில் பத்திரிச்சி அருளப்பறையப்பட்ட ஒரு பிரபு இருந்தார். அவர் வெகு தர்மவானாயிருந்தபடியால் பிச்சைக்காரர்களுக்கு ஏராளமான பிச்சைகளை கொடுத்து கொண்டு வந்தார். பிற்பாடு நல்ல வயதிலே பாக்கியமான மரணத்தை அடைந்தார். ஆயினும் அவரிடத்தில் சில சொற்ப குற்றங்கள் இருந்ததினாலே அவருடைய ஆத்துமம் உத்திரிக்கிற ஸ்தலத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்போது குரு சுவாமியார் ஒருவர் அர்ச்சிஸ்ட செசிலியம்மாள் கோவிலிலே ஒரு தரிசனத்தை கண்டார்.
மோட்ச ராக்கினியான தேவமாதாவானவர் எண்ணிக்கையில்லாத சம்மனுசுக்களால் சூழப்பட்டு வாக்கு கெட்டாத பிரதாபத்தோடு ஓர் உயர்ந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருந்தார். பரமநாயகியினுடைய மகிமையை கண்டு எல்லாரும் வணங்கி மௌனமாயிருக்கையில் ஒரு பிச்சைக்காரி வந்து தேவமாதாவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தாள். அவளுடைய வஸ்திரமெல்லாம் பீற்றலாயிருந்தாலும் அவளுடைய தோளின் மேல் ஒரு விலையுயர்ந்த நேர்த்தியான போர்வை இருந்தது. அந்த பிச்சைக்காரி மோட்ச ராக்கினியை நோக்கி திரளான கண்ணீர் சொரிந்து செய்து கொண்ட விண்ணப்பமாவது, ஆண்டவளே, ராக்கினியே, தாயாரே, இப்போது இறந்து போன பத்ரிச்சி அருளப்பரே கிருபா கடாட்சமாய் பார்த்தருளும். அவர் உத்திரிக்கிரஸ்தலத்திலே அனுபவிக்கிற வேதனைகளிலிருந்து அவரை மீட்டுக் கொள்ளும். நான் வைத்திருக்கிற இந்த நேர்த்தியான போர்வையை உம்மை குறித்து ஆண்டவளே அவரே எனக்கு கொடுத்தார். நான் அப்போது குளிரினாலே வெகு வருத்தப்பட்டிருந்ததினால் அந்த போர்வை எனக்கு பெரிய சகாயமானது. உம்மை குறித்து செய்யப்பட்ட சகாயத்தால் அவருக்கு பிரயோசனமில்லாமல் போகுமோ? ஆதலால் கிருபை நிறைந்த மாதாவே, அவர் இப்போது உத்திரிக்கிரஸ்தலத்திலே வெகு வேதனைப்படுகிறார் என்கிறதினாலே அவருக்கு ஒத்தாசையாயிரும். அவர் எனக்கு உம்முடைய பெயரை சொல்லி இந்த நேர்த்தியான போர்வியை கொடுத்தார் போலே அவருக்கு நித்திய மகிமையை கட்டளையிட வேணுமென்று மன்றாடுகின்றேன் என்றாள். அந்த பிச்சைக்காரி மூன்று முறை இந்த விண்ணப்பத்தை சொல்லவே கூட நின்ற சம்மனுசுக்களும் அட்சிஸ்டவர்களும் மோட்ச ராக்கினியை பார்த்து, ஆண்டவளே, இந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து அவள் கேட்டார்போலே உத்தரவாக வேணும் என்று மன்றாடினார்கள். அப்போது தேவமாதாவானவர் பத்ரிச்சி அருளப்பரை கூட்டி கொண்டு வர கற்பித்தார். அவர் கனமுள்ள சங்கிலியினால் கட்டுண்டு அதிக வேதனைப்பட்ட பிரகாரமாய் தேவமாதாவினுடைய சிம்மாசன தண்டையில் கூட்டி கொண்டு வரப்பட்டு அங்கலாய்த்து நின்றார். தாமதமின்றி தேவமாதாவானவர் பிச்சைக்காரி கேட்டார்போல் ஆகட்டும் என்று கையினால் சைகையை காட்டின உடனே அருளப்பருடைய கைகளிலே பூட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் விழுந்து அவருடைய துக்கம் மகிமையாக மாறி மோட்சவாசிகளுடைய பிரதாபத்தோடு காணப்பட்டார். அவரை மோட்சராக்கினி மகனைப் போல அணைத்து அட்சிஸ்டவர்கள் அவரை தங்களுக்கு துணையாகவும் சகோதரராகவும் கொண்டாடி எல்லாரும் மகிமையோடு மோட்ச பேரின்ப ராஜ்யத்துக்கு எழுந்தருளி போனார்கள். இவையெல்லாம் மேற்சொன்ன குருசாமியார் கண்ட பிற்பாடு காட்சி மறைந்து போனதாம். கிறிஸ்தவர்களே, தேவமாதாவை குறித்து செய்த தர்மம் அவ்வளவு பலனுள்ளதென்று கண்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பரிசுத்த கன்னிகையின் பெயரை சொல்லி அடிக்கடி பிச்சை கொடுங்கள். உங்களை நித்திய கூடாரங்களிலே ஏற்றுக்கொள்ளும்படியாய் இவ்வுலக திரவியங்களை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை தேடுங்கள் என்று சுவாமிதாமே சொல்லியிருக்கிறாரே. மோட்ச பேரின்பத்தை விரும்புகிற நீங்கள் தர்மங்களை ஏராளமாய் செய்வீர்களாக. தேவமாதாவானவர் உத்தரிக்கிற ஸ்தலத்து ராக்கினியாகையால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பிரயாசைப்படுவதே அவருக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறது என்று அறிந்து முன்னே செய்ததை விட அதிகமாய் செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்களாக. ஜெபம். எங்கள் சர்வேஸ்வரரான இயேசுவே, நித்திய ஜீவியத்தை தரும் திருச்சிலுவையின் வல்லமையினாலும் மோட்ச ராக்கினியான தேவ மாதாவின் மன்றாட்டாலும் சகலமான மோட்சவாசிகளுடைய வேண்டுதலாலும் எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்களை தாபரித்து கொள்ளும் சுவாமி, நித்திய ஜீவியத்தின் நம்பிக்கையோடு செத்தவர்களின் ஆத்துமாக்களை கிருபையாய் நினைத்து கொண்டு அவர்களை உம்மிடத்திலே சேர்த்தருள வேண்டுமென்று உம்மை பிரார்த்தித்து கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். 14 நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம். இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். 14 நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியை, உத்திரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து கிருபை தாபித்து மந்திரம் சொல்கிறது. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக இயேசு கிறிஸ்துநாதருடைய 5 காயங்களை குறித்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மர்ச்சிக்கப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆம்மேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆம்மேன். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆம்மேன். மனவள்ளிய ஜபம். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலைமதிப்பற்ற திரு இரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும்.